ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு பூஜை ரூமில் என்ன கோலம் போடுவோன்றதை காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஸ்ரீராம ஜெபம் எழுதுவோம். அப்புறம் நாங்கள் மொத்தமாக ஒரு 4 கோலம் பூஜை ரூமில் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அது என்னென்னா குபேரர் கோலம், அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இதில் நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்பர்ஸ் மாற்றக்கூடாது, அதே நம்பர் தான் போடணும். அது என்னென்னு நான் வீடியோ எண்டில் நான் தெளிவாக எழுதி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் போடுறது ஸ்வஸ்திக், இதுவும் கண்டிப்பாக போடணும், நாங்களும் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹிருதய கமலம். எப்பவுமே ஹிருதய கமலம், ஐஸ்வர்ய லக்ஷ்மி ரெண்டும் ஒன்றா எப்பவுமே வீட்டில் போடுவோம். அப்படி தான் போடணும், தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. இது ரொம்ப ஈஸி. அந்த ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். அது என்ன நம்பர் அப்படின்னா 13524. இது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி 13524 அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த கோலத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ஸ்ரீ போட்டுட்டு சுற்றி ஹிருதய கமலம் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யலக்ஷ்மி கோலம். இது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக பொறுமையாக நான் போட்டு காமிச்சிருக்கேன், அது வீடியோ எண்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூஜை ரூமில் போடும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பெரிய கோலம்தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன கோலம் கூட போட்டு பூஜை ரூமை அழகாக வச்சுக்கலாம். இது நான் வீடியோக்காக சாதாரண கோலமாவில் போட்டிருக்கேன். நீங்கள் சாமி ரூமில் போடும்போது அரிசி மாவில் போடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஹிருதய கமலம் ஃபஸ்ட் போட்டு காட்டுறேன். இதில் மொத்தமாக 11 புள்ளி வச்சுக்கணும். அதில் 1 2 3 4 5 விட்டுட்டு நடுவில் இருக்கிறதுல ஸ்ரீ போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 5 புள்ளி, லெஃப்ட் சைட்லேயும் 5 புள்ளி. இப்போ இது பார்க்க ப்ளஸ் மாதிரி இருக்கா, இப்போது க்ராஸாக இந்த பக்கம் ஒரு 5 புள்ளி, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 புள்ளி, சேம் இங்கேயும் 5 புள்ளி, மேலேயும் 5 புள்ளி வச்சுக்கோங்க. இந்த கோலம் பேர் ஸ்ரீ ஹிருதய கமலம். இந்த நம்பர் நான் சொன்னேன்ல, அதுதான் 1 3 5 2 4. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த 1 வந்து ஏதாவது ஒரு பக்கம் லைனில் 1 எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த லைனில் 3 எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த லைனில் 5, அதுக்கு அடுத்த லைனில் 2, அதுக்கு அடுத்த லைனில் 4, அவ்வளோதான். திருப்பியும் இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ ஆரம்பிக்கலாம். இந்த 1லேருந்து 3க்கு ஜாயின் பண்ணணும், அப்புறம் 5க்கு ஜாயின் பண்ணணும், அப்புறம் 2க்கு ஜாயின் பண்ணணும், அப்புறம் 4. இதே தான் 1 3 5 2 4. இப்போது 1 3 ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 2, அப்புறம் 4. இப்போது திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும்.
1 3 5 2 4 1 3 5 2 4 இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கோலம் ஃபினிஷ் ஆகிடும். இந்த ஹிருதய கமலம் வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்க்கவும் அழகாக இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லதும் நடக்கும். முதல் பாசிட்டிவிட்டி நிறைய கிடைக்கும். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இத்தா சொன்னாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எழுதிடலாம் ஹிருதய கமலம். ஹி ரு த ய க ம ல இம் ஹிருதய கமலம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யலக்ஷ்மி கோலம். இது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கலாம். முதல்ல 8 புள்ளி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக 8 புள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் சந்து புள்ளி வைக்கணும், அது 7 புள்ளி வரும் சந்து புள்ளினா, அது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே அதே மாதிரி சந்து புள்ளி வச்சுக்கோங்க, 7 புள்ளி வரும். அதுக்கு மேலேயும் சந்து புள்ளி தான், 6 புள்ளி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த கார்னரும் அந்த கார்னரும் விட்டுட்டு நடுவில் மட்டும் வைக்கணும், அப்போ 3 புள்ளி. அதே மாதிரி கீழேயும் வச்சுக்கோங்க, 7 6 3. இது வந்து ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி. இப்போது நம்ம 8 புள்ளி வச்சோம்ல, அதில் 4 4 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 4 புள்ளி. அதே மாதிரி இந்த 8லேயும் ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 4 புள்ளி. இப்போது அந்த 7 6 அந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 8 புள்ளி பண்ணோம்ல, அதிலேருந்து க்ராஸ் லைன்ஸ் அதே மாதிரி இந்த சைட் 6 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம்ல டாட், அதிலிருந்து மிடலுக்கு. இப்போது சைட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரைட் லைன்ஸாக. ஐஸ்வர்ய லக்ஷ்மி கோலம் இது தான். இது போட்டால் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைய வரும், அப்போது காசுக்கு பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக இது போட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்கும். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, அதுதான் மெயின். பாசிட்டிவாக இருக்கிறதோட இந்த கோலத்தையும் போட்டு பாருங்கள், டபுள் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்பில் பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த குபேரர் கோலம் சொன்னால, அதில் நம்பர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதில் நம்பர்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஓரத்துலலாம் ஸ்ரீ போட்டுக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் சொல்கிறேன், 27 20 25 22 24 26 23 28 21. இது போட்டுட்டு இதில் உங்களால் முடிஞ்ச 5 ருபி காயின் இல்லை 2 ருபி காயின் இல்லை 1 ருபி காயின், எந்த காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு இதில் வச்சுட்டு பூ வச்சு சாமி கும்பிடுங்க.
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.